ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மன் பிபோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வீடியோ. நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ அது இருக்கக்கூடிய கைட்லைன்ஸில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. நாங்கள் எங்கே வந்து அட்டன் பண்ண போகிறோம்? ஸோ எங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து லேப்டாப் இருக்கணுமா, அண்ட் நாங்கள் வந்து பேப்பர் பென் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு தடவை வந்து கைட்லைன்ஸில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சில ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணேன் இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது. நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். பட் அதுவே வந்து என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக மாறிச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ரொம்பவே வந்து ஒரு பதட்டமான நிலையில் இருந்தேன் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது. நான் செலக்ட் ஆக மாட்டேன் தான் நினச்சிட்டு இருந்தேன், பட் செலக்ட் ஆகிட்டேன். பட் என்னோட ஃபஸ்ட் டெஸ்ட் இன்ஃபோசிஸ் தான். ஆனால் என் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்காத மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நாளைக்கு இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குலாம் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். நல்லா எழுதுங்க, மோஸ்ட்டாக வந்து பதட்டப்படாதீங்க. ஸோ ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே சொல்லிடுங்க, எந்த விதமான சவுண்டும் போடக்கூடாதுன்ட்டு. நாய்ஸ் வர சவுண்ட், நாய்ஸ் நான் எந்த சைட்லேருந்து நாய்ஸ் வந்தாலும் அதை வந்து நீங்கள் கவனிக்காதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து நம்ம இந்த கேல்குலேஷன் அந்த மாதிரி நிறைய வரும் சம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பசில் சால்விங்லாம் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும், ஓவராக திங்க் பண்ணணும். ஸோ பசில் சால்விங் வந்து லாஸ்ட்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பசில் சால்விங்லாம் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்காது. அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா கூட நீங்கள் திங்க் பண்ணி யோசிச்சு ஆன்சர் பண்ணாலே வந்து பண்ணிடலாம். பட் எதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நான் சொன்னதால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ போட்டுருமோ அது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு நிதானமாக ஆன்சர் பண்ணும், அதே டைமில் வந்து பதட்டமும் படக்கூடாது. அதே டைம் வந்து நம்ம டைமிங்குள்ளேயே ஆன்சர் பண்ணிடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிளியராக நான் சொல்லிடுறேன் எக்ஸாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒரு ஒரு செக்ஷனுக்கு என்னென்ன டைம் கிடைக்கும், நம்ம வந்து கொஸ்டின் அட்டன் பண்ண திருப்பி போய் பார்க்க முடியுமா, அட்டன் பண்ண கொஸ்டினுக்கு சப்மிட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் மாற்ற முடியுமா, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஃபோசிஸ்ல வந்து மெயிலில் வந்து ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து ஃபஸ்ட் ஒன்றா சொல்லிடுறேன். ஏன்னா அந்த கைட்லைன்ஸ்லேருந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூரேஷன் பொறுத்தவரை 100 மினிட்ஸ் தான். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா, சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்புறம் ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ், ரெண்டு ரோலுக்கு நடக்குது. பட் அவங்களுக்கு டெஸ்ட் பேட்டர்ன் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சூடோ கோட் வந்து ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது, சிஸ்டம் இன்ஜினியரிங் ரோலுக்கு சூடோ கோட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஒரே சேவிங் டைமிங்னா ஓவரால் டைமிங், பட் செக்ஷன் டைமிங் வந்து மாறும் அந்த கொஸ்டின் அலோகேஷனை பொறுத்து. அடுத்து வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக ரெண்டு மூணு ஆன்சர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கான ஆன்சர் மட்டும் அதுக்கான மார்க் மட்டும் போடுவாங்க, தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கான மார்க் கம்மி பண்ணுவாங்க. அண்ட் வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு டேக் த டெஸ்ட், ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த லிங்க் அவங்க அனுப்புவாங்க உங்கள் மெயிலுக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் டு பிகின் த டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவாங்க, உங்கள் மெயில் ஐடிக்கு வந்து லாகின் ஐடி எல்லாமே அனுப்புவாங்க பாஸ்வேர்ட்லேருந்து. ஸோ அஸ் சூன் அஸ் த பிகின் த டெஸ்ட் யூ வில் சி த லிஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஷன் ஆஃப் டெஸ்ட். ஸோ நீங்கள் கிளிக் ஸ்டார்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் செக்ஷன்ஸ் தெரியும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 100 மார்க்கான கொஸ்டின் ஒரே லைனில் வந்துடாது. 4 செக்ஷன் இப்போ ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா 4 செக்ஷன் பிடிச்சி வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து என்னென்னா ரெஸ்பான் ரீசனிங் எபிலிட்டி, அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி, அப்புறம் வெர்பல் எபிலிட்டி, அப்புறம் நியூமெரிக்கல் பசில். ஸோ இப்போ இந்த 4 அந்த இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தாங்க, அந்த டெக்னிக்கல் எபிலிட்டி மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டி எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த இதில் தான் வரும். அந்த 4 வந்து நீங்கள் தனித்தனி செக்ஷனை தான் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஒரு செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ ஒரு ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னா 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 30 மினிட்ஸ் அப்படின்னா நீங்கள் அந்த ரீசனிங் எபிலிட்டி வந்து அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களால் வந்து டெக்னிக்கல் எபிலிட்டி வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே இருக்கும் தவிர ஒரே அடியாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடாது. உங்களுக்கு ஒரு ஒரு செக்ஷனாக வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரீசனிங் எபிலிட்டி முடிக்கணும், அப்புறம் டெக்னிக்கல் எபிலிட்டி முடிக்கணும், அப்புறம் வெர்பல் எபிலிட்டி முடிக்கணும், அப்புறம் வந்து சூடோ கோட் அது முடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நியூமெரிக்கல் பசல் வந்து முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்டர் இருக்கும். நீங்கள் ஒன்று முடிச்சா தான் அடுத்து வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐ அம் அனேபிள் டு ஸ்டார்ட் த டெஸ்ட் பிகாஸ் த வெப்கேம் இஸ் நாட் கெட்டிங் டிடெக்டட் வாட் டு டூ. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க வெப்கேம் இது டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் தயவு செஞ்சு உங்கள் வெப்கேம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் டைமில் போயிட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்லிடுறாங்க, முன்னாடி வந்து செக் பண்ணி வச்சுருங்க, அவங்க கொடுத்துருக்க வெப்சைட்ல வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஒருவேளை உங்களுக்கு வெப்கேம் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் இருக்க செட்டிங்ஸ்லாம் வந்து மாற்றி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து உங்களோட லாகின் கிரெடன் மை லாகின் கிரெடென்ஷியல் அப்பியர் ஆஸ் இன்வாலிட் வாட் டு டூ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க உங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருப்பாங்க, இந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள், இந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ஜிமெயில் ஐடி உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க, இந்த டவுட்டும் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கத வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே லாகின் ஆயிரும். நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாகின் ஆகாது. முக்கியமான விஷயம், 5 தடவை நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களை டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது, உங்களை வந்து அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிரும், மறந்துடாதீங்க. ஸோ 5 டைம்ஸ்க்கு மேலே தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் வந்து மை ஃபேஸ் இஸ் நாட் பீங் டிடெக்டட் பை த வெப்கேம் வென் ஐ ஸ்டார்ட் த டெஸ்ட் வாட் டு டூ. உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி வெளிச்சமான ஒரு இடத்துல உட்காருங்க. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நான் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டேன், நான் சொல்கிறேன் கடைசியில் சொல்கிறேன் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இது பண்ணிட்டு. ஸோ உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா டிடெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து மால் ப்ராக்டிஸில் போட்டுருவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஹவு டு ஐ சப்மிட் த ஆன்சர், மேக் த ஆன்சர் பை செக்கிங் த அப்ரோப்ரியேட்டர் ஐடியா பட்டன். ஸோ அதில் வந்து இந்த பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஒரு கொஷின் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கொஷின் ஷோ ஆகும். ஸோ ஒரு ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் டைமிங் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் ஒரு ஐடியா கூட ஐடியா வந்து கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கொஷினுக்கு இவ்வளோ டைமிங் எடுக்கணும் அப்படின்றத வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேன் ஐ சி த நெக்ஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் சப்மிட்டிங் த ஆன்சர் ஆஃப் த. ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்க முடியாது, அடுத்த கொஸ்டின் தான் போக முடியுமே தவிர நீங்கள் அந்த கொஸ்டின் பார்க்க முடியாது. கேன் ஐ கோ பேக் மை செக் ஆன்சர், நோ உங்களுக்கு கிடையாது, அந்த சான்ஸே கிடையாது. அப்புறம் ஹவு ஷூட் ஐ அட்டெம்ட் ஈச் செக்ஷன், ஸோ ஈச் செக்ஷன் ஆன்சர் ஸ்பெசிஃபிக் டியூரேஷன் ஆஸ் வெல் அஸ் ஸ்பெசிஃபிக் டேஸ். ஸோ ஆரம்பத்திலே சொல்ல மாதிரி ஒரு ஒரு செக்ஷனுக்கு வந்து ஒரு ஒரு டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்குள்ளே நீங்கள் முடிக்கணும், அப்படி முடிக்கலன்னா அந்த டைமிங்க்கு அந்த டைமிங் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செக்ஷன்லேருந்து வெளியில் வந்துடும், நீங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு அவங்க டைம் செப்பரேட் இது பண்ணியிருக்காங்க. How will I receive the instruction for each section? So, ஒரு ஒரு செக்ஷனும் நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு செக்ஷன் வந்து நீங்கள் இப்படி தான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, எனக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதில் வந்து டைம் கவுண்ட் ஆகாது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைம்குள்ளே படித்து முடிச்சிருங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகாது இடையில. How do I complete the session? So, நீங்கள் வந்து எல்லா கொஸ்டினும் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். இஃப் ஐ கம்ப்ளீட் அ செஷன் ஃபாஸ்டர் வில் ஐ கெட் மோர் டைம் டு கம்ப்ளீட். ஸோ நீங்கள் ஒரு வேளை சீக்கிரமாக ஒரு ஒரு செஷன் கொடுத்த டைமுக்குள்ள முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் முன்னாடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா, முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு 30 மினிட்ஸில் ஒரு செக்ஷன் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 25 மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டிங்க, அந்த 5 மினிட்ஸ் வந்து அதோடய போயிடும், உங்களுக்கு அடுத்த செக்ஷனில் ஆட் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கேன் ஐ ரீவிசிட் த ப்ரீவியஸ் செக்ஷன்ஸ், நோ. ஓகே, இதெல்லாம் அதே தான் சேம் கொஷின்ஸாக வந்துருக்கு. மை என்னோட ப்ரௌசர் ஹேங் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து அன்ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு, அப்புறம் வந்து என்னுடைய கொஷின் இமேஜ் வந்து தெரியலை, இந்த இமேஜ் வர கொஷின்லாம் வந்து பசல் கொஷின், அப்புறம் வந்து ரொம்ப டைமாக வந்து ஆன்சர் சப்மிட் ஆகலை, அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் வந்து பேஜை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து மேலே இருக்க அந்த டேப் எதுவுமே தெரியாது, உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் தான் வரும். ஸோ உங்களுக்கு அந்த பேஜில் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒரு பேஜுக்கு போக முடியாது. அப்படி நீங்கள் அதை மினிமைஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மால் ப்ராக்டிஸில் போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாங்க் ஸ்க்ரீனாக இருந்தாலும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அனேபிள் டு மூவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு டு ஐ கம்ப்ளீட் த டெஸ்ட், ஸோ நீங்கள் எல்லா ஆன்சரும் சப்மிட் எல்லா ஆன்சரும் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டு ஐ க்ளோஸ், நீங்கள் வந்து டெஸ்ட்டு முடிச்சோன்னே உங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் நீங்கள் ப்ரௌசர் மினிமைஸோ க்ளோஸோ பண்ணக்கூடாது. நீங்கள் டெஸ்ட் ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு தனியாக ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும், அதில் தான் நீங்கள் இருக்கணும். அண்ட் அஸ் ஆர் எனி மேனேஜர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஐ கெட் ஃபார் ரீடிங் ரூல்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது கண்டிப்பாக, ஸோ அந்த கீழே லாஸ்ட்டாக ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க எஃப்ஏக்யூவில், டேலண்ட் அக்யூஷன்ஸ் அட் infosys.com. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். அப்புறம் வந்து நடுவில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8th question, மை லாகின் கிரெடென்ஷியல் அப்பியராஸ் இன்வாலிட், அதில் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, லாகின் ப்ராப்ளம் வந்துச்சு, நான் கரெக்டாக தான் பாஸ்வேர்ட் போடுறேன் பட் என்னோட பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணாலும் வரல அப்படின்னா அந்த நம்பருக்கும் அந்த மெயிலுக்கும் வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணிட்டோம், ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டோம், நம்ம அந்த ப்ராப்ளம் வந்தப்போ அந்த டைம்லாம் போயிருக்குமே, அந்த டைம் திருப்பி தருவாங்களா கேட்டால் அதான் கிடையாது. அவங்க இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் டைம் எவ்வளோ இருக்கோ அந்த டைமில் தான் நீங்கள் முடிச்சாகணும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து இது போகலாம், கைட்லைன்ஸ் போயிடலாம். ஸோ கைட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில காமனான கொஸ்டின்ஸ் எங்கிட்ட கேட்டாங்க. பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பேப்பர் பென்சில் வந்து நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், மற்ற நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு டிஜிட்டல் இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, பேப்பர் பென்சில் யூஸ் பண்ணலாம். அண்ட் அவங்களுக்கு கேமராவுக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும், உங்கள் பேப்பர் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்கணும், நோட் யூஸ் பண்ணாதீங்க, பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் வந்து வேறு டவுட்ஸ் வந்து இன்டர்வியூ டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் நாங்கள் டெவலப் பண்ணுமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க.
இல்லை அவங்க வந்து ஒரு வெப்சைட் சொல்லுவாங்க, வெப் எக்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் மீட், கூகுள் மீட் மாதிரி தான், அது வெப் எக்ஸ் மீட். ஸோ அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நீங்கள் கேட்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைட்லைன். ஸோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து i3 கோர் ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4GB ரேம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக உங்கள் வெப்கேம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றதும் தரவாக செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டைமில் போய் இது பண்ணிக்காதீங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் ஆவீங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பீட் வந்து அட்லீஸ்ட் 2 Mbps ஆர் 1 Mbps ஆகவும் இருக்கணும். இதை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, கரண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து ஆபத்தாயிரும். உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சுக்கோங்க, அண்ட் மொபைலில் இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, அண்ட் மொபைலை வந்து டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கால் வந்தாலும் நெட்ஒர்க் இன்டர்ப் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட், இதை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எல்லாம் புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருமே உங்கள் ரூமுக்குள்ளே வரக்கூடாது, உங்களை சுற்றி எல்லாம் பிரைட்டாக தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பின்னாடியோ இல்லை உங்களை அந்த ஸ்க்ரீனில் தெரியும் இல்லையா, அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீனில் வந்து எந்த ஒரு எழுத்துக்களுமே இருக்க உங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஒரு எழுத்துமே எழுதியிருக்கக்கூடாது அப்படின்றதே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. லைட்டிங் வந்து நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் லேப்டாப்லேயும் வந்து எந்த ஒரு ஸ்கைப்போ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆன்ல வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 11 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னா வந்து நீங்கள் 11:15 அதாவது ஃபஸ்ட்டு 15 minutes வந்து லாகின் பண்ணிடணும். அப்படி அந்த 11:15 லாகின் பண்ணலை அப்படின்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கோடில் இருக்கணும். அப்போ எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, ஹெட்ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து மாதிரி ப்ராக்டிஸில் போயிடும். ஸோ இதுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போது நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணது இன்ஃபோசிஸோட ஆப்டிடியூட் டெஸ்ட் தான். ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ இங்கேருந்து தான் முன்னாடி எனக்கு ஒரு டேபிள் இருக்குது, அங்கேருந்து நான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி நினைக்கிறேன். ஸோ அது வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு 5 minutes கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு, நான் பக்கத்தில் நல்ல வேலை ஒரு லைட் வச்சுருந்தேன், எமர்ஜென்சி லைட் வச்சுருந்தேன், அதை ஆன் பண்ணிட்டேன். ஒரு 2-3 seconds ஆன் பண்ணிட்டேன். எனக்கு வந்து அதுலேயே வந்து இதாகிடுச்சு, ஓகே என்னடா கரண்ட்டு போயிடுச்சு, ஐயோ ஒரு வேலை அவங்க ஏதாவது மால் ப்ராக்டிஸ் போட்டுருவாங்களோ, இல்லைனா லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணதுக்காக போட்டுருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அது வந்து நான் அந்த டைமில் நம்ம அதை தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆன்சர் ஒரு ஆன்சராக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கரண்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 5 minutes இருக்குல்லையா, அப்போ எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருந்துச்சு, அதுவும் வந்து எனக்கு ஒரு டைம் இரிட்டேட்டாக இருந்துச்சு. அந்த சவுண்டு கேட்க நான் இங்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னால் அப்படி இருக்காது, நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் இந்த மாதிரி எங்கேருந்தாவது ஏதாவது சவுண்ட் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே வந்து அந்த டைமில் கரண்ட்டும் போயிடுச்சு, அப்போ வந்து அமைதியாக இருந்துச்சு, அப்பயும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன எனக்கு ஒரு பையனா கரண்ட் போயிட்டு வந்தப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்னோட நான் முன்னாடி வச்சிருந்த அந்த ஃப்ளாஷ் லைட்டும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபேஸ் மட்டும் தான் கவர் பண்ணிச்சு, பேக்ரவுண்ட்லாம் ஓரளவு இருட்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம அதை யோசித்தோம் அப்படின்னா வந்து நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, நல்லா யோசிக்க முடியாது அப்படின்றதால நான் அதை கண்டுக்கலை. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிறேன், அப்படியே வந்து அட்டன் பண்ணிகிட்டே போகிறேன். என்ன இதில் ஒரு காமெடியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருக்கிறது லைன் வீடு. ஸோ ஒரு 10-15 வீடு அப்படியே ஒட்டி தான் இருக்கும். ஒரு வீட்டில் கரண்ட் போனாலும் எல்லா வீட்டுக்கும் கரண்ட்டு போயிருக்கும். ஆனால் அன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டும்தான் கரண்ட் போச்சு. அதான் என்ன எனக்கு இப்போ வரையுமே தெரியல, அது வந்து இப்போ இன்றைக்கி வரையுமே ஒரு புதிராகவே இருக்குது. எங்கள் வீட்டில் மட்டும்தான் போச்சு, கரெக்டாக எக்ஸாம் ஆரம்பித்து 5 நிமிஷத்துலேயே போயிடுச்சு. ஓகேவா போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன், பயங்கரமாக வேர்க்குது, நல்லா இங்கெல்லாம் வந்து பயங்கர ஹீட்டாக இருக்கும் சீட் வீடு தான். ஸோ பயங்கரமாக வேர்த்து வேர்த்து வலியுது. இப்போ கூட நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பேசி ஒரு டேக்கும் நான் தொடச்சிட்டே இருப்பேன், முடிஞ்ச வேர்த்து வலியுது. அவ்வளோ ஹீட்டில் உட்காந்து அட்டன் பண்ணுறேன், அவங்களுக்கே தெரியுது போல், அதனால தான் அவங்க என்ன இது பண்ணல, நாள் ப்ராக்டிஸை போடல. ஸோ லைட்டும் டிம்மாக தான் இருந்துச்சு, சார்ஜும் வந்து என்னோட லேப்டாப்பில் ரொம்ப நேரம்லாம் நிற்காது. முக்கியமாக நீங்கள் லேப்டாப்பில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய லேப்டாப்பில் இந்த பேட்டரி நிற்காது. அப்புறம் இந்த சிஸ்டமில் அட்டன் பண்ணுறவங்களாம் உஷாராக அட்டன் பண்ணுங்கள். லேப்டாப்பில் மோஸ்ட்டாக லேப்டாப் தான் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க, பேட்டரி இல்லாத லேப்டாப்பில் அட்டன் பண்ணாதீங்க. கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு பட்டன் ஆஃப் ஆயிரும். பேட்டரி இருக்கக்கூடிய லேப்டாப்பில் அட்டன் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் வந்து கரெக்டாக எக்ஸாம் முடிகிற வரையும் நின்றுச்சு, அந்த ஒரு அந்த எண்ட் டைம் வரையும் போய் நின்றுச்சு, அது வரையும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கரெக்டாக முடிச்சிட்டேன் எக்ஸாம் டைமுக்குள்ளே. ஸோ எப்படியோ முடிச்சிட்டேன். அந்த பவர் லைட்டோட இதுவும் வந்து ஃப்ளாஷும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிம் ஆகிட்டே போயிடுச்சு, சார்ஜ் இறங்கிட்டே இருந்துச்சு, எப்படியோ முடிச்சிட்டேன். பட் எக்ஸாம் டைமில் பார்த்திங்க அப்படின்னா நான் நல்லா யோசித்தேன், பதட்டமாக இருந்தாலும் வந்து ரொம்ப ஒரு பொறுமையாக நின்று யோசிச்சு ஆன்சர் பண்ணேன். எனக்கு வந்து எது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில் ஈஸியாக இருந்துச்சு, அப்புறம் வெர்பல் எபிலிட்டி வந்து ஈஸியாக இருந்துச்சு. மேத்தமெட்டிக்கல் கூட கொஞ்சம் யோசிச்சு தான் ஆன்சர் பண்ணணும். நம்ம உட்காந்து நான் அப்பயும் யோசித்தேன், நம்ம ஓரளவு ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு மெத்தடு, அந்த மெத்தட் தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணேன். நீங்கள் அந்த மெத்தட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஒருவேளை நம்ம இன்னும் நல்லா திங்க் பண்ணி எழுதினோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா அந்த நீங்கள் அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு தான் நீங்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய
இது வந்து அட்டன் பண்ண போறீங்க. ஸோ அந்த அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு தோணும், ஸோ நம்ம தெளிவாக ஆன்சர் யோசிச்சு ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டை மட்டும் நீங்கள் இழந்துடாதீங்க. நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ கரண்ட் இல்லை, அவங்களும் பார்த்துட்டாங்க. ஸோ கரண்ட் போனதும் பார்த்துட்டாங்க, நான் லைட் எடுத்து வைக்கிறதையும் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மால் ப்ராக்டிஸ் போடுவாங்க அப்படின்றத ஒரு எண்ணத்தோட நான் எழுதியிருந்தேன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்க மாட்டேன். அந்த டைமில் நான் எதுவுமே யோசிக்கல. சரி நம்ம அட்டன் பண்ணுவோம், நம்ம இறங்கிட்டோம் அப்படின்றதால வந்து நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. கரண்ட் கரெக்டாக நான் டெஸ்ட்டு முடிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும்தான் போச்சு. அதுவே வந்துச்சு. அது எப்படின்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியல. அப்படியே போயிடுச்சு. சரி நானும் மோஸ்ட்டாக செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து டேட் கொடுத்துருந்தாங்க. நல்லாவில் இன்டர்வியூ டைம்லலாம் அந்த மாதிரி எதுவும் ஆகலை. இன்டர்வியூ டைமும் இங்கே கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்க லொக்கேஷன்ல தான் நானும் அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் ஆப்டிடியூடை பொறுத்தவரை நான் மறக்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண ஆப்டிடியூட் அதுதான். கரெக்டாக நினைக்கும் பார்த்து கரண்ட்டும் போயிடுச்சு. மற்றபடி சிஸ்டம்லேயும் பெரிய ப்ராப்ளம் எதுவும் இல்லை, எனக்கு எந்த எதுவுமே ஹேங் ஆகலை. எல்லாமே வந்து கரெக்டாக வந்துச்சு. ஒரு ஒரு செக்ஷன் முடிக்க அடுத்தடுத்த செக்ஷனுக்கு கூட இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். இன்ஸ்ட்ரக்ஷன் டைமிங் கிடையாது, நம்ம ஆன்சர் பண்ணும்போது தான் டைமிங் எடுப்பாங்க. ஸோ ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி அதுக்கு போய் ரிட்டர்ன் போய் திருப்பி நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ யோசிச்சு நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணுங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், நான் கண்டிப்பாக உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதெல்லாம் போட்டேன் இல்லை அப்படின்னா வந்து கைட்லைன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகிறது கொஞ்சம் உங்களுக்கே ஓரா தான் தெரியும். இதனால் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, நிறைய பேர் இது ஃபஸ்ட் டைம் கூட அட்டன் பண்ணலாம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.